அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம படகுல வலை வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக நம்ம கடல் பகுதி இருந்தது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். அதோடு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சங்குகள், மறுபடியும் ஒரு பெரிய படகு ஒன்று, இது எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கடந்து போச்சு. அதுபோக வந்து இந்த கடல் பகுதி வந்து ஃபுல்லாகவே வந்து பச்சை கலர்லேயும், அது ஒரு மாதிரி இப்போ கண்மாயில் தண்ணி எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கலர்லேயுமே இருந்துச்சு. அது எல்லாமே எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து இதில் வந்து நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து சங்குகளை நம்மளுக்கு வந்து சங்குகளை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாம் இப்படி ஆனனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறங்க. பொதுவாக எப்போவுமே வந்து ரெண்டு கடல் ஒன்றா சேர்கிற இடத்துல இந்த மாதிரி நீரோட்ட பாதிப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடல் வந்து தண்ணி வந்து மாற்றமாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம தனுஷ்கோடி பகுதியில் வந்து இந்த மாதிரியாக இருக்கும். வடகடலும் தென்கடலும் சேர்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கலர் தண்ணி வந்து ஊதா கலர்லேயும், ஒன்று வந்து அப்படியே இந்த கண்மாய் நிறத்துலேயுமே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து இந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இடத்து இருந்த இடத்துலையுமே இப்போ இருக்குது பாருங்கள். ஒரு பக்கத்தில் உள்ள தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள், இன்னொரு பக்கம் உள்ளது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே எவ்வளவு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்கும் போது நம்ம படகுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியே இருந்துச்சு கடல் தண்ணி. அதனால் இந்த கம்ம தண்ணி மாதிரி இருக்கு பாருங்கள். இதில் வந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு நேரம் நம்ம வலை வரும்போது அதில் வந்த எந்த பொருளுமே நம்ம கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா வந்து ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அப்படியே இருட்டாக தான் இருந்துச்சானா. அந்த இன்னொரு பகுதியில் உள்ள தண்ணியில் நம்ம வலை வாங்குகிற இடம் வரும்போது அதில் வந்து எல்லா பொருட்களுமே தெரியும். தரையிலிருந்து ஒரு பொருள் வந்து கிளம்பி வந்த உடனே நம்ம வலையில் என்ன வருது ஏது வருதுன்னு சொல்கிறதுலாம் தெரிகிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஒரு வருஷம் கூட இந்த மாதிரி வந்து கடல் நீர் வந்து ரொம்ப அதிகமாக பச்சை கலரில் மாறவும் இல்லை, அது மாதிரிக்கே ரொம்ப நாள் நீடிக்கவும் இல்லை. இந்த கடல் நீர் மாற்றத்தினால வந்து நிறைய இடங்களில் வந்து மீன்கள் வந்து செத்து செத்து கரை ஒதுங்கிட்டு எங்கள் பகுதியிலையுமே அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஒதுங்கிருந்துச்சு. ஏர்வாடி துறைமுகத்தில் கூட அதிகமாக மீன்கள் வந்து செத்து ஒதுங்கிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரிக்கா கீழக்கரையில் வந்து நிறையா மீன்கள் செத்து கரை ஒதுங்கினதை வந்து நிறையா நியூஸ் சேனலில் கூட போட்டாங்க. அதே மாதிரியாக இந்த தண்ணீருடைய மாற்றத்தினால ஏன் இப்படி மீன்கள்லாம் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து கடைசியில் தெளிவாக நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை பாருங்கள், இதில் எல்லாத்துக்குமே நான் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிகிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன். எப்போவுமே எங்கள் ஊரில் இந்த மழை நேரத்தில் வந்து கடலும் ஆறு வந்து ஒன்றா சந்திக்கும். அப்படி சந்திக்கிற நேரத்தில் வந்து அந்த ஆற்று தண்ணி வந்து கடலோடு சேரும்போது அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தோடு வந்து கடல் தண்ணி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்குனாக்கி இந்த பச்சை கலரில் உள்ள கரைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல சேரும்போது அதோடைய இந்த கடல் தண்ணியுடைய தன்மை வந்து அப்படியே வந்து கலர் மாறி ஒரு கண்மாயில் உள்ள தண்ணி கலருக்கே ஆயிடுது. அதனால தான் இப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே இன்னும் சேர்ந்து இருக்கும்போது இதில் வந்து சில இடங்களில் அப்படியே நூல் மாறிக்கா அப்படி உருவாகிடுது. அப்படி இருந்தனால தானே என்னமோ தெரில, சில இடங்களில் ரொம்ப அதிகமாக இந்த கலர் தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்த இடங்களில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் மீன்கள் வந்து செத்து கரை ஒதுங்கியிருக்கு. நம்பவே முடியாத அளவுக்கு நடந்த ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து இருந்தாலுமே இந்த தண்ணீர் வந்து இந்த வட்டம் இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் இந்த கலர் மாற்றம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் தான் இந்த மீன்கள் வந்து இறந்து கரை ஒதுங்கினது. ஏன்னா வந்து இது என்ன காரணமே தெரியல. இது வந்து அதிகமாக இருந்தது இந்த வருஷம்தான். அதே மாதிரி மீன்கள் வந்து இறந்து கரை ஒதுங்கினது இந்த வருஷம்தான். இந்த அளவுக்குள்ள மாற்றம் வந்து இந்த தடவை மட்டும்தான் நடந்திருக்கு. எப்போவுமே எல்லா வருஷமே இந்த பச்சை கலர் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து வரும். நம்ம வந்து ஏற்கனவே பதிவு பண்ண வீடியோக்கள்லையும் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இதே நேரத்தில் இந்த மாதங்களில் வந்து இந்த மாதிரி கலர் தண்ணிகள் வரும். ஆனால் வந்தாலுமே சில நேரங்களில் ரெண்டு நாள் மூணு நாள் காற்று வேகமாக இருந்தாலோ இல்லை நீரோட்டம் ஏதாவது மாற்றமாக இருந்தாலோ உடனே வந்து இது வந்து மாறிடும். இந்த தடவை தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அது மாறவே கிடையாது. ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இது வரைக்குமே இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மாறி இருக்குது. இதோடைய மாற்றம் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. இதுவரையே இந்த பச்சை கலர் தண்ணி இருக்குது. இது வந்து எப்படி ஒன்று சேருது அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள்.
இடத்துலையும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7-8 சங்கு மொத்தமாக வந்துச்சு. பொதுவாக எப்போவுமே சங்குகளில் வந்து ஒவ்வொரு நிலப்பகுதிகளில் ஒவ்வொரு விதமான சங்குகள் வரும். இந்த சங்குகளுடைய கலர்களும் அதே மாதிரி ஒவ்வொரு நிலப்பகுதிக்கு தக்கன மாறும். இந்த சிகப்பு கலரில் வருது பாருங்கள், இந்த சங்கு வர்ற இடங்களில் பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே வந்து சிகப்பு கலர் சங்கு வர்ற எல்லா இடத்துலையுமே சங்குகள் வந்து கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். அப்படி தான் நம்மளுக்கு இப்போ மொத்தமாகவே ஒரு 10 சங்கு அளவுக்கு வந்துச்சு இந்த இடத்துல. நண்டு பிறத்தை கருவிட்டு சில பெரிய நண்டுகள் வந்து என்ன செய்யும்னா, நம்ம வலையில் உள்ள மொத்த கயிறு அந்த மாலி எல்லாத்தையுமே மொத்தத்துக்கே வெட்டி எடுத்துரும். அந்தளவுக்கு வந்து நண்டுகளுடைய பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பக்கத்து கயிறு அப்படியே அந்த நண்டு வந்து கடித்து எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரிக்காக நண்டு வரும்போது சில இடங்களில் வலையே அப்படியே சுத்தமாக தனியாக அத்தே வந்துடும், அத்துனாக்கி அப்படியே அது வந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு வலை தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேறையாக தான் நம்ம வலையை வந்து திருப்பியுமே கடலில் அந்த இழுவ கம்பி வச்சு இழுத்து தான் எடுக்கணும். அந்த மாதிரியாக கூட சில சம்பவங்கள் நடந்திருக்கு. நண்டு வந்துக்கிட்டு பெரிய நண்டாக இருக்க இருக்க அதோடைய பள்ளி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வலையை இழுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய படகு நம்ம படகை கடந்து அப்படியே மீன் பிடிக்க போனாங்க. இப்போ வந்து இந்த பைப்பர்லேயே வந்து நிறையா விதமான படகுகள் கட்டுறாங்க. அந்த மாதிரிக்கா இதுவுமே வந்து ஒரு புதுமையாக ஒரு வித்தியாசமான படகாக இருந்துச்சு. நிறையா படகுகள் இப்போ இந்த மாதிரிக்கா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த பைப்பரில் வந்து அதிகமாக படகுகள் கட்ட கட்ட வந்து செலவுகள் வந்து குறையிறனால, மற்ற செலவுகள் எல்லாம் கம்மியாகிறனால இந்த மாதிரி பைப்பர் படகுகள் இப்போ அதிகமாகிட்டே வருது. இது நல்ல பெரிய படகாக இருந்துச்சு. கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் புது படகாக தான் இருந்துச்சு இந்த படகு. இப்போ பாருங்கள், நான் வந்து முதல்ல குறிப்பிட்டு சொன்ன மாதிரிக்கவே இந்த பச்சை கலர் தண்ணி வந்து இப்படி தான் ஒன்று சேருது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகண்டு நகண்டு இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே இந்த காற்று வந்து அப்படியே குறையிற நேரத்தில் இது அப்படியே ஒன்று சேர்ந்து மொத்தமாக வந்து ஒரே இடத்துல சேர்ந்துருது. அப்படி சேரும்போது இதோடைய தன்மை என்ன ஆகுதுன்னா, அப்படியே வந்து ஒன்றோட ஒன்றா சேரும்போது வந்து அதோடந்து நூல் மாதிரியா, அதுக்கப்புறம் பெரிய அளவில் உள்ள கயிறு மாதிரி கூட சில இடங்களில் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரிக்கா இந்த தடவை தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, வந்து எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அதிகமாக இந்த கலர் தண்ணி வந்து அதிகமாக காணப்படுது. ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கலர் தண்ணினால் மீன்கள் வந்து செத்து போயிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி இதுக்கு முன்னே எந்த வருஷமுமே இந்த மாதிரிக்காக வந்து ஒரு நிலைமை நடந்ததே கிடையாது. இந்த பச்சை கலரில் இருக்கிற தண்ணினால தான் வந்து கடலில் வந்து மீன்கள் இறந்து போகிறதா இருந்தால் எல்லா இடத்துலையுமே வந்து அது நடந்திருக்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம பகுதியில் வந்து அனைத்து இடங்கள்லையும் இந்த கலர் தண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 இடங்களில் மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால் வந்து இதனால தான் இறந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படி உறுதியாக இல்லாதனால தான் சொல்கிறேன். ஆனால் வந்து இதனால் மீன்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா ரொம்பவே அதிகமான இந்த பாசி வந்து இந்த வருஷம் தான் இருக்குது. அதனால் சொல்கிறேன்,
இப்போ மீன்கள்லேயே நம்ம கணக்கெடுத்துக்கிட்டோம்னா வந்து சில மீன்கள் வந்து தண்ணியோட மேற்பரப்புலேயே வாழும், அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மேற்பரப்புலேயே வாழும். அதே மாதிரியே சில மீன்கள் வந்து தரையோட தரையாக மட்டுமே வாழ்கிற மீன்கள் இருக்குது. இதில் வந்து ஒருவேளை மீன்கள் வந்து பாதிக்கப்பட்டாக்கி அந்த தரையோட தரையாக வாழ்கிற மீன்களுக்கு அதிகமான அளவு பாதிப்பு எப்போவுமே இருக்காது. ஏன்னா இந்த கடல் தண்ணி வந்து தண்ணியோட மேற்பரப்பில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்குது. அதனால் தண்ணியோட மேற்பரப்பில் இருக்கிற மீன்களுக்கு வேணால் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம். இது வந்து தண்ணியோட ஆழப்பகுதிகளில் அதுவும் தரையோட தரையாக வாழ்கிற மீன்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஒரு கம்மியான அளவு தான் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரே நாளில் நடந்தால் தான், நம்ம வலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் காற்று எல்லாமே சுத்தமாக எதுவுமே இல்லாமல் போயிட்டு, அதனால தான் எந்த இதுவுமே இல்லை, அலைகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. பாருங்கள், நம்ம வலையில் இருந்த கல்லுகள் எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த காற்றுக்கு வந்து குறைய குறைய தான் இந்த கலர் தண்ணியுடைய தன்மைகளும் அதிகமாக, இந்த தண்ணி வந்து அதிகமான இடங்களில் காணப்படவும் செய்யுது. இது வந்து இப்படியே ஒரு சில நாள் நீடிக்குது, இது எப்போ மாறும் சொல்கிறது தெரியல. இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.